வணக்கம் மாணவர்களே வணக்கம் டாக்டர் 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 நாங்க ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன தேவை ஆரோக்கியமான உணவு தண்ணீர் உடற்பயிற்சி தூக்கம் இவைதான் நம் ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடிப்படை ஆரோக்கியத்தின் பலன்கள் கேளுங்க பாடங்கள் மனசுல நல்லா பதியும் குண்டாகாமல் பாதுகாக்கும் உங்கள் பல் மற்றும் ஈறுகளை பாதுகாக்கும் ஆரோக்கியமான குழந்தைகள் ஆரோக்கியமான சமுதாயம் அப்போ நானும் நிலாவும் ஆரோக்கியமா இருக்குமா இல்லையான்னு எப்படி தெரியும் டாக்டர் குறைபாடு அடங்கிய உணவை சாப்பிடும்போது சோர்வு பசியின்மை கடுகடுப்பு குறைவான வளர்ச்சி இவையெல்லாம் உணர்வீங்க நீங்கள் சாப்பிடும் உணவுதான் உங்கள் உடலில் பிரதிபலிக்கும் எடை கம்மியா இருக்கிற பையன் சோர்வா இருக்கிற பையன் ஊட்டச்சத்து கம்மியான சாப்பாடை சாப்பிடுறான் நன்கு சாப்பிட்டால் ஆரோக்கியமாக எடைக்கு ஏற்ற உயரமாகவும் இருப்பாங்க அதிகமாக குழந்தைகள் உடல் பெருத்து ஆரோக்கியம் குறைந்து இருப்பாங்க ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம நம்ம எப்படி சாப்பிடணும் டாக்டர் நாம சாப்பிடுற உணவை கோஃபுட்ஸ் சக்தி அளிக்கும் உணவுகள் குரோ ஃபுட்ஸ் வளர்ச்சி அளிக்கும் உணவுகள் பொலிவூட்டும் உணவுகள் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம் இந்த உணவுகளின் குறைபாடு இருந்தால் என்ன ஆகும்னு பாப்போமா புரதச்சத்து குறைவாக இருந்தால் குறைவான எடை சோர்வு ரத்த சோகை காயங்கள் சீக்கிரமா ஆறாது பலவீனமான முடி நகங்கள் தசையில் குறைபாடு சரியில்லாத வளர்ச்சி இவையெல்லாம் அறிகுறிகள் அப்பாடா எனக்கு புரதச்சத்து குறைபாடு இல்லை ஆமா நீ எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் படிப்பலையும் விளையாட்டுலையும் என தோக்கடிக்கிற அப்போ எனக்கு தான் குறைபாடு இருக்குமோ எனக்கு கார்போஹைட்ரேட்ஸின் குறைபாடு இருக்குமோ டாக்டர் அது நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா நம் உணவு அரிசி வகைகளால் பெரும்பாலும் பண்றோம் நார் சத்து குறைபாடு இருந்தால் என்ன ஆகும் டாக்டர் மலம் கழிப்பதில் கஷ்டம் உண்டாகும் அப்புறம் டாக்டர் கொழுப்பு சத்து குறைபாடு ஊட்டச்சத்து நம் உடலில் கலக்க கொழுப்பு சத்து தேவை அதனால கொழுப்பு சத்து குறைபாடு இருந்தால் அவை நம் உடலில் கலக்காது வறண்ட சருமம் உடல் எடை குறைவு வளர்ச்சி குறைவு இதெல்லாம் தான் கொழுப்பு சத்து குறைபாடுனால வரும் ஆனா அதே சமயம் கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தால் எடை கூடும் இருதய நோய் எதிர்காலத்தில் வரலாம் பார்வற்றி நீ ஐஸ்கிரீம் என்ன பதார்த்தம் இதையெல்லாம் கம்மியா சாப்பிடணும் இன்னொரு முக்கியமான குறிப்பு நீங்க தண்ணி நிறைய குடிக்கணும் தண்ணீர் பற்றாக்குறை வந்தால் வாய் வறண்டு போகும் தோல் வறண்டு போகும் கண்ணு உள்ளுக்குள் அடங்கி போகும் ஏன் வரலாம் டாக்டர் விட்டமின்களின் குறைபாடுனால் என்ன ஆகும் விட்டமின் ஏவின் குறைபாடு இருந்தால் வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூசும் கண்ணு வறண்டு போகும் இரவு நேரத்தில் கண் தெரியாது ஐயையோ இதை எப்படி தவிர்ப்பது டாக்டர் நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடணும் விட்டமின் சி குறைபாட்டையும் தவிர்க்கணும் ஏனா விட்டமின் சி நம்மை நோய்களிலிருந்து பாதுகாக்கும் விட்டமின் சி குறைவாக இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் டாக்டர் ஈறுகளில் இரத்த கசிவு காயங்கள் சீக்கிரமாக ஆறாது அடிக்கடி ஜுரம் ஜலதோஷம் வரும் நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கும் அடுத்து விட்டமின் டி யின் குறைபாடு விட்டமின் டி யின் குறைபாடு இருந்தால் ரிக்கெட்ஸ் என்ற நோய் வரலாம் முட்டி வலுவிழந்து மடங்கி இருக்கும் கால் முதுகு வலிக்கும் எலும்பு சுலபமாக முறியும் சரியாக நிற்க முடியாது விடமின் ஏ சி டி சொன்னீங்களே டாக்டர் நடுல ஒரு லெட்டரை விட்டுட்டேங்க ஆமா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தண்ணீர்ல கரையக்கூடியது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடு இருந்தால் விரக்தியாக இருப்பீங்க பசி இருக்காது எரிச்சல் வரும் சோர்வு உணவு செரிப்பதில் கஷ்டம் இதெல்லாம் இருக்கும் அப்போ நம்ம எல்லா விட்டமின்ஸ் நிறைந்த சாப்பாடு சேர்த்தோம்னா சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருப்போம் விட்டமின்ஸ் மட்டும் போதாது நிலா கனிமச்சத்தும் நம்ம உடம்புக்கு அவசியம் அயன் அயுடன் சோடியம் ஃப்ளூரின் ஆகியவை நமக்கு தேவை அயன் குறைபாடு இருந்தால் இரத்த சோகை சருமத்தின் நிறமிழப்பு மூச்சு திணறல் குறைந்த செயல்திறன் சோர்வு ஆகியவை காணப்படும் அயுடன் குறைபாடு இருந்தால் கழுத்தில் வீக்கம் தளர்ந்த தசைகள் உடல் வளர்ச்சி குறைபாடு ஆகியவை காணப்படும் அப்போ நம்ம இதை தவிர்க்க என்ன செய்யணும் டாக்டர் அயோடைஸ்டு உப்பு சேர்த்து கொண்டீர்கள் என்றால் இந்த குறைபாட தவிர்க்கலாம் அயோடைஸ்டு உப்பா உப்புல சோடியம் இருக்க இல்லையா டாக்டர் கரெக்ட் அயோடைஸ்டு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சோடியம் மற்றும் அயோடின் குறைபாட்டை தவிர்க்கலாம் சோடியம் குறைபாடு இருந்தால் தலை சுற்றல் உடல் வறட்சி தளர்ச்சி குமட்டல் தசைப்பிடிப்பு ஆகியவை வரும் ஆனா ஜாக்கிரத சோடியம் அதிகமாவும் நம்ம உடல்ல சேரக்கூடாது ஆச்சுனா எதிர்காலத்துல ரத்த அழுத்த நோய் வரலாம் கடைசியா ஃப்ளோரின் டாக்டர் ஃப்ளோரின் நம் பற்களுக்கு மிகவும் அவசியம் இது அதிகமா இருந்தா புளோரோசிஸ் ஏற்படும் புளோரோசிஸ் வந்தா என்ன ஆகும் டாக்டர் பற்களின் பளபளப்பை நீக்கி திட்டு திட்டாக வெளுத்து விடும் அப்போ உன்னிலா நீ எப்போதும் அழகா இப்படி சிரிக்கணும்னா ஃப்ளோரின் குறைபாடு இல்லாம பாத்துக்கோ ஈ நிறைய தானியம் பருப்பு பச்சை காய்கறிகள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த வாழ்க்கைய வாழலாம்